வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி பேரறிவாளன் விடுதலை வழக்கு, தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். இலங்கை அகதிகளோடு சேர்ந்து தேச விரோதிகளும் தமிழகத்திற்குள் நுழைய வாய்ப்பு, உளவுத்துறை எச்சரிக்கை. இலங்கையில் நடக்கும் நிகழ்வுகள் இந்தியாவுக்கு அடிக்கும் எச்சரிக்கை மணி, காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹ்பூபா முஃப்தி அதிரடி. இலங்கையில் நீடிக்கும் பதற்றம், நாடு முழுவதும் ராணுவம் சிறப்பு பாதுகாப்பு. இலங்கையில் பெட்ரோல் டீசல் விற்பனை தற்காலிகமாக நிறுத்தம், சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அறிவிப்பு. பெண்களுக்கான உயர்கல்வி உறுதி திட்டம் மூலம் உயர்கல்வி மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் 1000 ரூபாய் வழங்கப்படும், அமைச்சர் பொன்முடி உறுதி. முன்பின் தெரியாமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் பேசுபவர்களை நம்பி பணம் கொடுத்து ஆன்லைன் மோசடி நபர்களிடம் ஏமாற வேண்டாம், சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் எச்சரிக்கை. தமிழக அரசு வாகனங்களை தவிர மற்ற வாகனங்களில் ஜி அல்லது ஆ என்ற எழுத்துக்களை பயன்படுத்தினால் நடவடிக்கை, போக்குவரத்துத்துறை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் விரைவில் புதிய ஆட்டோ கட்டணம் நிர்ணயிக்க வாய்ப்பு, போக்குவரத்துத்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல். தமிழக காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி தேர்தல் ஜூன் 10 நடைபெறும், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அறிவிப்பு. கேரளாவில் பெற்ற மகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர தந்தை, 100 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. இந்திய ஹாக்கி அணியில் தேர்வான தமிழக வீரர்கள் மாரீஸ்வரன், கார்த்தி ஆகியோருக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து. சர்வதேச தடகள போட்டி, இந்திய வீராங்கனை ஜோதி ஆராஜி தங்கம் வென்று சாதனை. புயலாக வலுவிழந்த அசானி, ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த மழை. தமிழகத்தில் இன்று பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.